हलो फ्रेंड्स वेलकम टू अंसी आरी एंड टेलरिंग इनकी वह नम्बर बेबी सट नाट मॉडल एप्ली तक पाकपर अलव एप्ली कट पड़ी स्टिच पड़े अब क्लास पाकल अद्क मना ना कुछ नोट्स वो नोट पड़ी के नोट वांग क्लास एप्डी पाकल वो कट पड़क मना बेबी सट नाट मॉडल அதோட நோட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து வரைபடம் காமிக்கிறேன். இது பேபி செட்டையோட நாட் டிசைனோட மாடல். இதை வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எழுதுறதுக்கு ஆப்போசிட்டில் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க பேபி செட்டை நாட் மாடல் எப்படி அளவெடுத்து கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். துணியை வந்து நம்ம கோட் மாடலுக்கு வந்து எப்படி மடிச்சுக்கிட்டோமோ அதை மாதிரி தான் மடிச்சுக்கணும். ரெண்டு டபுள் கிளாத் எடுத்து நான் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம 1.5 வந்து முன் கழுத்து பின் கழுத்துக்கு அளவு எடுத்திருக்கோம். இதோட உயரம் வந்து 10.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அகலம் 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அப்போனா நம்ம துணியை விரிச்சிட்டோம்னா 12 இன்ச்சஸ் வரும். இது 1 வயசு குழந்தைக்கு வந்து பேபி ட்ரெஸ்ஸுன்றனால நம்ம ஆம்கோலோட உயரம் வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்திருக்கேன் நான். முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே வந்து நம்ம ரவுண்ட் கழுத்தே வெட்டிக்கலாம். 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து முன்னாடி வந்து எப்படி வந்து வளைவாக கட் பண்ணணும்னு சொன்னாலும் அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நாட் மாடல்ன்றனால நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 1.5 இன்ச்சஸ், அது பக்கத்துலேருந்தே இந்த ஆம்கோல் வந்து நம்ம வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் கோடு போடுறேன். லைட்டாக கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கழுத்து வந்து 1.5 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம், அந்த இடத்துட்டு இருந்தே நம்ம வந்து வளைவாக இப்படி ஆம்கோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆம்கோலை கட் பண்ணிடுறேன். இப்போ கழுத்து கட் பண்ணியாச்சு. இது வந்து 1 வயசு குழந்தைக்கு வந்து பேபி ட்ரெஸ்ஸு. இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் துணி வந்து கட் பண்ணிக்கணும். ஆம்கோலுக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிராஸ் துணி வந்து கட் பண்ணிக்குவோம். 2 துணி வந்து 1 இன்ச்சஸ் அளவு எடுத்து கிராஸ் துணி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். முன் கழுத்துலேருந்து பின் கழுத்துக்கும் ஆம்கோலுக்கும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் துணி தான் கொடுக்கணும். நல்ல லென்த்தாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கழுத்துக்கு ஆம்கோலுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். நான் இப்போ வந்து இந்த பேபி செட்டர் நாட் மாடலை வந்து உல்ட்டாவாக வந்து மடித்து சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து உல்ட்டாவாக திருப்பி நம்ம வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே இருக்குல்ல பாட்டம் வந்து நம்ம வந்து ஒரு 2 மடித்து தைச்சிக்கலாம்.
நீங்கள் வந்து துணிக்கு ஏற்ற கலர் நூல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க மிஷினில். நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட் கலர் நூல் போட்டு நான் தைச்சு காட்டிக்கிட்டுருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் துணி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து கழுத்துக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இப்போ நம்ம உள்ட்டா பக்கம் வந்து இந்த மடித்து அடிச்சிருக்கோம், நல்ல பக்கமாக தான் இந்த கிராஸ் துணியை வந்து நம்ம தைச்சிட்டு உள் பக்கமாக திருப்ப போகிறோம். கரெக்டாக வளைவு வரும்போது வளைச்சி எடுக்கணும். இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம பின்பக்கமாக மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தைச்சிருக்கதை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வளைவு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கும் மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி மடிச்சுக்கணும். நான் வந்து பைப்பிங் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக ஒல்லியாக வரணும், அழகாக வர்றதுக்காக நான் வந்து ரொம்ப ஒல்லியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மடித்து மடித்து உள் பக்கமாக தைச்சிக்கணும். இப்போ வந்து நான் வந்து கழுத்து வந்து பைப்பிங் கொடுத்துட்டேன். கிராஸ் பீஸை வச்சு நான் வந்து ரெண்டு கழுத்தையுமே தைச்சிட்டேன். இப்போ அடுத்த சைடு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த சைடையுமே நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸை திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆர்ம் கோல் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் கிராஸ் பீஸ் வச்சு. இதுதான் வந்து நாட் கட்டுறதுக்கு வரும். இந்த கிராஸ் பீஸை வந்து நான் கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்கேன். 22 இன்ச்சில் வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம டபுளாக மடித்து சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஆம் கோலோட நம்ம ஜாயின் பண்ண இந்த முன்பக்கம் பின்பக்கம் பீஸை அதோட சென்டரில் வந்து இந்த சென்ட்ரு கிராஸ் பீஸை வந்து நம்ம மார்க் பண்ண சென்டரை வந்து வச்சு தைச்சிக்கலாம். நீங்கள் சென்டராக மார்க் பண்ணி சென்டர்லேருந்து தைச்சிங்கன்னா தான் நாட்டு வந்து கரெக்டாக சமமாக வரும் ரெண்டு பக்கமுமே. கரெக்டாக வந்து இந்த கழுத்து வந்து இந்த கழுத்தோட பைப்பிங் வரும்போது அதை வந்து கிராஸ் பீஸ் இந்த ஆர்ம் கோலோட கிராஸ் பீஸை வச்சு உள்ளே எடுத்துடணும். இப்படி வந்து தைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ அடுத்த சென்டர்லேருந்து அடுத்த பக்கத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்க நெக் பீஸை வந்து உள்ளே எடுத்துக்கலாம்.
இந்த ஆம்கோல் வளைவையுமே நம்ம நெக் பீஸில் உள்ள வளைவு வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வளைவு வந்து உங்களுக்கு அழகாக வரும். இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு ஆம்கோல் பக்கமும் வளைவு வர்ற இடத்துல. நம்ம பைப்பிங் கொடுத்த துணியை வந்து ரெண்டாக மடித்து உள்பக்கமாக தைச்சிக்கிட்டே வரணும் ஃபுல்லாக. இது மாதிரியே நம்ம ரெண்டு பக்கம் இருக்கிற நாட்டையுமே ரெண்டு நாளாக மடித்து நம்ம தைச்சிக்கணும். நம்ம இப்போ வந்து ரெண்டு பக்கம் ஆம்கோலையுமே நாட்டு வச்சு தைச்சிட்டோம் கிராஸ் பீஸை வச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம நாட் மாடல் பேபி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.